ஹலோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சித்திரை மாதம் 18 அதாவது மே 1 2024 அன்று மாலை 5:21 மேஷம் ராசியில் கார்த்திகை 1 பாதத்திலிருந்து கார்த்திகை 2 ரிஷபராசிக்கு செல்லும் குரு பகவான் அந்த ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை 2 4 பாதங்கள் ரோகிணி, 4 பாதங்கள் மிருகசீரிஷம், 1-2 ஆகிய 9 பாதங்களிலும் சுமார் ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஒரு பாதத்திற்கு 1.5 மாதம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அந்த அடிப்படையில் 12 ராசிகளில் 2வது நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு தான் நம்ம குருபெயர்ச்சி பலன்களை பார்க்குறோம். அன்னைக்கு தேதியில் மே 1 சித்திரை 18 கிரக நிலைன்னு பார்த்தீங்கன்னா துலாலக்னம். துலாலக்னத்தில் தான் வந்து இந்த குரு பெயர்ச்சி என்ற நிகழ்வு துலாலக்னம் அமைய இருக்கும்போது நடக்குது. அந்த துலாலக்னத்துக்கு 5 சனி, 6 புதன், செவ்வாய் ராகு, 7 சூரியன் சுக்கிரன், 8 குரு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு குரு மாறுறாரு, 12 கேது. இந்த அமைப்பில் தான் திருவோண நட்சத்திரம் 3 பாதம், மகர ராசி, அஷ்டமதிதி, புதன்கிழமை, இந்த அமைப்பில் தான் வந்து குரு பெயர்ச்சி ஆகின்றது. இந்த ஓராண்டு காலத்தில் சிம்ம ராசிக்கு என்ன பலன் செய்ய போகுது? இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா குரு தனது 5 பார்வையாக கன்னி ராசியும், 7 பார்வையாக விருச்சிக ராசியும், 9 பார்வையாக மகர ராசிங்களையும் பார்வையிட இருக்குது. அந்த ராசிகள் வந்து வளம் பெறும், அந்த ராசிகளுக்கு உண்டான செயல்கள் நன்மையடையும். 5, 7, 9 ராசிகள் சுபிட்சம் அடையுது. இந்த அடிப்படையிலையும் சிம்ம ராசிக்கு குரு பகவான் என்னென்ன நன்மைகளை செய்ய போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு தனஸ்தானமாகிய கன்னி ராசியை 5 பார்வையாகவும், 7 பார்வையாக 4 ராசியான விருச்சிகத்தையும், 6 ராசியான மகரத்தை 9 பார்வையாக பார்வையிட இருக்கின்றார். இந்த அடிப்படையிலையும் குரு பெயர்ச்சி பலன்களை காண இருக்கின்றோம். சிம்ம ராசி நேயர்கள் எந்த காரியத்தையும் திட்டமிட்டு செய்வீங்க, அதில் வெற்றி பெறுவீங்க. சிம்ம ராசி அதிபதி சூரியன் கால புருஷ தத்துவப்படி இது 5 ராசி அப்படின்றதுனால இயற்கையிலேயே இவங்க வந்து விளையாட்டு, கேளிக்கை இதிலெல்லாம் நாட்டம் அதிகமாக உள்ளவங்க. இவங்க எவ்வளவுதான் அலைஞ்சாலும் அந்த அலைஞ்ச டயர்டு அப்படின்றது ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் இருக்கலாம், மறுபடியும் ரிஃப்ரெஷ் ஆகி பழைய உற்சாக நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு பெற்றவங்க தான் இந்த சிம்ம ராசி. இவங்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கும், அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பாங்க, அதிக சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க, சமூகத்தில் எல்லாராலையும் மதிக்கப்படுவாங்க, எப்போவுமே நம்பர் 1 தலைமை அப்படின்ற பொறுப்பில் இருக்கணும்னு நினைப்பாங்க. மனோதைரியம் இவங்களுக்கு அதிகமாக உண்டு, ஆனால் சின்ன மனக்கசப்பு கூட இவங்க தாங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேயர்கள் இந்த குரு பெயர்ச்சினால் என்னென்ன நன்மைகள் தர பெறப்போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். சிம்ம ராசிக்கு 2 ராசியான தனஸ்தானத்தை கன்னி ராசியை 5 பார்வையாக பார்வையிடுகிறது ஒரு சிறப்பு. குடும்பத்தில் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும், நீண்ட நாட்களாக இருந்து வந்த பொருளாதார தடைகள் நீங்கும், பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கும், வராத கடன் எங்கன்னா கொடுத்து வச்சுருப்பீங்க அது வராது, அந்த கடன் வந்து வந்து சேரும், பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் வந்து நீங்கும். 7 பார்வையாக 4 ராசியான விருச்சிகத்தை குரு பகவான் பார்வையிடுறாரு. இதுவரைக்கும் நிலப்புலன்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். விவசாயிகளுக்கு இது ஒரு சிறப்பான அமைப்பாகும் குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் புதிய விளைச்சல்களை செய்வீங்க, புதிய வீடு வாங்குவீங்க, பழைய வீட்டை இடித்து விட்டு புதிய வீடு கட்டுவீங்க, இல்லை புனரமைப்பீங்க. வியாபாரிகளுக்கு இது ஒரு நல்ல ஆண்டு குரு பெயர்ச்சி. புதிய வியாபாரத்தை ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா ஏற்கனவே உள்ள வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. வியாபாரத்தினால இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல அனுகூலங்களை தரும். பங்குதாரர்களுக்கு இடையே வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கும். கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும். புதிய வாகனங்களை வாங்குவீங்க. தாயார் உடல் நலன் சிறப்பாக இருக்கும், தாயார் வழியில் அனுகூலம் இருக்கும். சிம்மத்திற்கு 6 ராசியான மகரத்தை வந்து 9 பார்வையாக பார்வையிடுறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அதிபர் சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் சுக்கிரனுடன் இணைவு பெற்று 9 ராசியான மேஷத்தில் இருக்கார்.
இந்த அமைப்புகளானால மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறுவாங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று பயிலும் வாய்ப்பு பெறுவார்கள். வேலை கிடைக்காதவங்களுக்கு இந்த இந்த குருபெயர்ச்சி ஆண்டு வேலை கிடைப்பாங்க. அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறவங்க போட்டித் தேர்வு எல்லாம் எழுதுங்க, உங்களுக்கு அந்த அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த குருபெயர்ச்சி ஒரு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு தரும், குழந்தை பேர் கிட்டும். சிம்ம ராசிக்கு ஏழாம் ராசியான கும்பத்தில் சனி ஆட்சி பலத்தோடு இருப்பது மனைவி வழியில் ஆதாயங்கள் வந்து சேரும். சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மனைவி எந்த திசையில் வரும், எந்த ராசி அமைப்பில் வரும் அப்படின்னு நிறைய நேயர்கள் கேட்குறாங்க. கும்ப ராசியில் உள்ள நட்சத்திரத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு மனைவி அமைவது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சிம்மராசிக்கு ஒத்து போகும் ராசிகள் பார்த்திங்கன்னா தனுசு, மேஷ ராசிக்காரர்கள். இந்த ராசிக்காரர்கள் மற்ற ராசிகளை விட சிறப்பான தன்மையில் அவங்களுக்கு ஒத்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கும். மூன்றாம் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் உள்ள சூரியனுடன் நினைவு பெற்று ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்திருப்பது சகோதர வழியில் இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் மனக்கசப்புகள் நீங்கும், ஆதாயத்தை தரும். ஐந்தாம் அதிபதி குரு பத்தில் இருப்பது வேலை மாற்றம் இடமாற்றத்தை ஒரு சிலருக்கு தரலாம், தொழில் மாற்றத்தை ஒரு சிலருக்கு தரும். திருவண்ணாமலை போயிட்டு வாங்க, வளம் பெறுவீங்க. மொத்தத்தில் இவர்களுக்கு இந்த குரு பயிற்சி 70% ஏற்றத்தை தரும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இவை அனைத்துமே காலபுருஷ தத்துவத்தில் கூறப்படுகின்ற பலன் தான். காலபுருஷ தத்துவத்தில் சிம்ம ராசி அப்படின்றது ஐந்தாம் ராசி. அந்த ஐந்தாம் ராசி உண்டான குணம் நெருப்பு, நிலையான ஒரு நெருப்பு, அப்போ நிலையான எண்ணத்தை தருகின்ற ஒரு அமைப்பு. இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் வந்து நம்ம வந்து பலன்கள் சொல்லியிருக்கோம். உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் நடப்பு தசா புத்தி, உங்களோட பிறப்பு காலத்தில் வந்து பிறப்பு தசா இருப்புன்னு போட்டிருப்பாங்க. அந்த பிறப்பு தசா இருப்பு அப்படின்றது விம்சோத்ரி அடிப்படையில் 120 ஆண்டுகளாக பிரித்திருக்கும். அந்த 120 ஆண்டுகளை வந்து கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் இந்த கோள்களை அடிப்படையாக வந்து ஆண்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த ஆண்டுகளை அடிப்படையாக வச்சு தான் நடப்பு தசா புத்தியை வந்து குறித்திருப்பாங்க. அந்த நடப்பு தசா புத்தி அந்தன சூட்சிமம் பிராணம் எந்த பாவத்தோடு தொடர்பு பெறுதோ, எந்த கோள்கள் சாரத்தை பெறுதோ, எந்த அமைப்போடு இருக்கோ, எந்த பாவத்தில் கோள்கள் இருக்கோ, இந்த தன்மையை பொறுத்து தான் மேலும் துல்லியமாக நாம் பலன்களை காண இயலும் அப்படின்னு சொல்லிட்டு இணைந்திருங்கள் அலோ டிவியோடு. நன்றி, வணக்கம்.